அனைவருக்கும் வணக்கம். நான் சாந்திலால், மதுரை. நேஷனல் இன்சூரன்ஸில் அதிகாரியாக இருந்து ஓய்வு பெற்று இப்பொழுது ஜோதிடத்தில் இருக்கும் நம்பிக்கை காரணமாக அதை கற்றுக்கொண்டு அதில் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு இப்பொழுது உங்களுடன் சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று வந்திருக்கிறேன். ஆங்கில புத்தாண்டு ஜனவரி 2023 இந்த வருடம் ஞாயிற்றுக்கிழமை தொடங்க இருக்கிறது. இந்த வருடத்தில் பல்வேறு கிரகப்பெயர்ச்சிகள் நடக்க இருக்கின்றன. வரும் ஜனவரி 17 அன்று சனிப்பெயர்ச்சி, எல்லோரும் எதிர்பார்க்கப்பட்ட சனிப்பெயர்ச்சி திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி நடக்க இருக்கிறது. நாம் இன்று அந்த சனிப்பெயர்ச்சியை பற்றி இதில் விரிவாக காண்போம். இந்த சனிப்பெயர்ச்சியானது மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு செல்கிறது. இதனுடைய காலம் 2.5 வருடம். இந்த 2.5 வருட காலத்தில் மற்ற ராசிகளுக்கு என்னென்ன நன்மைகள், என்னென்ன விளைவுகள் ஏற்படும் என்கிற 12 ராசிகளுக்கும் இப்பொழுது அதனுடைய பொது பலன்களை விரிவாக பார்ப்போம். முதலில் மேஷ ராசிக்கான சனிப்பெயர்ச்சி பலன்களை பார்ப்போம். ராசிக்கு 11 இடத்தில் சனி ஆட்சி பெற்று கும்பத்தில் இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் 11 இருப்பதால் 11 என்பது லாபஸ்தானம். லாபஸ்தானத்தில் எந்த ஒரு கிரகம் இருந்தாலும் அது நன்மையே செய்யும் தவிர தீமை செய்யாது. இந்த காலகட்டத்தில் மேசராசிக்காரர்களுக்கு, தொழில் செய்பவர்களுக்கு தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். புதிய தொழிலும் ஈடுபடுவார்கள். ஐடி ஃபீல்டில் உள்ள இளைஞர்கள், அவர்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கும், அவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். நல்ல ஒரு மாற்றத்தை அவர்கள் எதிர்பார்க்கலாம். சனி அவர் தன்னுடைய 10 பார்வையாக ராசியின் 8 இடத்தை பார்க்கிறது. 8 இடத்தை பார்ப்பதால் வண்டி வாகனத்தில் செல்லும் போது சிறிது கவனம் தேவை, விபத்து ஏற்படலாம். உடல் ஆரோக்கியத்திலும் சிறிது கவனம் கொள்ள வேண்டும். அதேபோல் குடும்ப வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து சென்றால் மிகவும் நல்லது. இவர்களுக்கு அயல்நாடு வேலைவாய்ப்பும் உண்டு. இவர்களுக்குரிய பரிகாரம் என்ன என்றால், இவர்கள் காலபைரவரை ரெகுலராக வழிபட்டு வந்தால் தோஷம் நீங்கும். ஆக மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி மிகவும் நல்ல யோகத்தை கொடுக்கின்ற ஒன்று. ரிஷப ராசிக்காரர்களே, இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும். மாணவர்களுக்கு உயர்கல்வி யோகம் உண்டு. ஆன்லைனில் பிசினஸ் செய்பவர்களுக்கு எந்த பிசினஸாக இருந்தாலும் நல்ல வருமானத்தை ஈட்டு கொடுக்கும். வெளிநாட்டு வேலை கிடைக்கும். சனி 10 பார்வையாக 7 வீட்டை, ராசியின் 7 வீட்டை பார்ப்பதால் கணவன் மனைவிக்குள் சிறு சில பிரச்சனைகள் ஏற்படும். அதை பேசி தீர்த்து கொள்ள வேண்டும். திருமண வைபவம் கைகூடும். மிதுன ராசி அன்பர்களே, லாட்டரியில் 1 கோடி பரிசு விழுந்தால் எப்படி இருக்கும்? அந்த அளவுக்கு ஒரு புத்துணர்ச்சி, ஒரு விவேகம், ஒரு பொலிவு இவர்கள் முகத்தில் தெரியும். அவ்வளவு கஷ்டத்தை இவர்கள் அஷ்டமத்து சனி காலத்தில் அனுபவித்திருக்கிறார்கள். சொல்ல முடியாத கஷ்டம், சொல்ல முடியாத வேதனை. இவர்கள் பட்ட கஷ்டம் கொஞ்ச நஞ்சம் அல்ல. ஐடி ஃபீல்டில் உள்ளவர்கள் வேலையை விட்டுவிடலாமா என்று யோசித்த காலமும் உண்டு. தொழிலதிபர்கள் தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டு அந்த தொழிலையே விட்டு வெளியே வர வேண்டிய ஒரு சூழ்நிலை. இவ்வளவு காலகட்டத்தில் இருந்து ஏண்டா வாழ்க்கை வாழ்கிறோம் என்று வெறுத்து போன அவர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி ஒரு நல்ல ஒரு யோகத்தை தரும். மிகவும் பிரகாசமான ஒளியை தரும். அவர்கள் எடுக்கின்ற முயற்சி எல்லாமே வீண் போகாது, நல்லபடியாக இருக்கும், நல்ல வருமானம் கிடைக்கும். அதிலும் குறிப்பாக ஐடி ஃபீல்டில் உள்ளவர்களுக்கு வருமான உயர்வு கிடைக்கும். அவர்கள் எங்கு செல்ல வேண்டும் என்று நினைத்தாலும் அந்த இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். எந்த வேலையை, ஐடி ஃபீல்டில் எந்த வேலையை விரும்புகிறாரோ அந்த வேலை கிடைக்கும். உயரதிகாரிகளுடன் ஒரு நல்ல ஒரு குட் ரிலேஷன்ஷிப் இருக்கும். தொழிலதிபர்கள் அதே மாதிரி அவர்களுடைய தொழிலை நன்றாக வளர்த்து கொள்வார்கள். புதிய தொழிலையும் ஆரம்பிக்கின்ற ஒரு நல்ல நேரம். திருமணமாகாத வரன் பார்த்து கொண்டிருக்கிற ஆணுக்கு பெண்ணும், பெண்ணுக்கு ஆணும் நல்லபடியாக அமையும். அதிலேயும் குறிப்பாக காதல் திருமணம் கைகூடும். வீடு வாங்க யோகம் உண்டு. ராசிக்கு 9 இடத்தில் சனி ஆட்சி பெற்று இருப்பதால் தந்தைக்கு ஆயுள் பலம் கூடும். பொதுவாக 9 இடத்தில் சனி இருப்பது தந்தைக்கு ஆயுளை குறைக்கும். ஆனால் சனி ஆட்சி வீடு பெற்று அமர்ந்திருப்பதால் தந்தைக்கு கண்டிப்பாக ஆயுள் பலம் கூடும். ஆனால் மருத்துவ செலவுகள் ஏற்படும். அதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆக மொத்தத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி அதிக யோகத்தை கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.
மிதுன ராசிக்காரர்களுக்கு பரிகாரமாக ஒரு முறை திருச்செந்தூர் சென்று அந்த முருகனை தரிசித்து வருவது நல்லது. நண்பர்களே, கடகராசிக்கு கண்டக சனி முடிந்து அஷ்டமத்து சனி இப்பொழுது பிறக்கிறது. இந்த அஷ்டமத்து சனி அதனுடைய விளைவுகள் எப்படி இருக்கும் என்றால், ஏழரை சனியில் அவதிப்படுகின்றதை காட்டிலும் அதை காட்டிலும் ஒரு மடங்கு கூடவே அவதிகளை கொடுக்கும் இந்த அஷ்டமத்து சனியில். ஆனால் கடகராசிக்கு இந்த முறை அவ்வளவு விளைவுகளை கொடுக்காது. ஏனென்றால் சனி கும்பத்தில் ஆட்சி பெற்று அமர்கிறது. அதனால் அதனுடைய விளைவுகள் மிக 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 கம்மியாகத்தான் இருக்கும். அஷ்டமத்து சனியில் பட்ட அவதிகள் என்ன என்று மிதுன ராசிக்காரர்களை கேட்டால் வரி வரியாக எடுத்து சொல்வார்கள், என்ன என்பதையே சொல்வார்கள். இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில், இந்த இரண்டரை வருட காலகட்டத்தில் இவர்களுக்கு தொழிலில் சிறிது தடங்கள் வரும், அதை மேம்படுத்தி கொள்ள வேண்டும். கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஆனால் தொழில் அபிவிருத்திக்காக கடன் வாங்கக்கூடாது. கடன் வாங்கலாம், ஆனால் தொழிலே நஷ்டத்தில் செல்லும்போது அதை கடன் வாங்கி அதை அடைக்கக்கூடாது. தொழில் நஷ்டத்தில் சென்றால் அதை அப்படியே ஒரு ரெண்டரை வருட காலம் விட்டு விட்டு அதற்கப்புறம் அதை மேம்படுத்தி கொள்ள வேண்டும். மரியாதை சோசியல் ஸ்டேட்டஸ் குறையும். இவர்களுக்கு இடம் மாறுதல் ஏற்படும். அது வெளிநாட்டு வேலையாக கூட இருக்கலாம். பொருளாதாரத்தில் வீழ்ச்சியை காண்பார்கள். தொழில்துறை, குடும்பம், குழந்தைகள் விஷயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக தொழில்துறையை விட்டுவிட்டு குடும்பத்திலும் குழந்தைகள் விஷயத்திலும் அதிகமாக ஈடுபடக்கூடாது. அதிக வார்த்தைகளை வெளிக்கொட்டக்கூடாது. அதிகமாக யாரையும் வம்புக்கும் இழுக்கக்கூடாது. இவர்கள் இந்த காலகட்டத்தில் அமைதியாக இருந்தாலே பல விளைவுகளை தவிர்க்கலாம். தியானம் செய்வது இவர்களுக்கு ஒரு நல்ல மனநிறைவு கொடுக்கும். சிம்மராசி நண்பர்களே, இது உங்களுக்கு கண்டக சனி ஆரம்பம். பயப்பட தேவையில்லை. சனி தொழில்காரகன். சுய தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் தங்கள் தொழிலில் உள்ள போட்டி பொறாமை காரணமாக அதிகப்படியான கவனமும் அதிக சிரத்தை எடுத்தும் அதிக பலுவுடனும் வேலை பார்க்க வேண்டி இருக்கும். அலுவலகத்தில் வேலை செய்பவர்கள் தங்கள் உயரதிகாரிகளின் ஒர்க்கு ப்ரெஷர் காரணமாக அதிக டென்ஷனுடன் இரவு பகல் பாராது வேலை பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் வரலாம். கணவன் மனைவிக்குள் பிரிவினை ஏற்படலாம். குடும்பத்தை விட்டு பிரிந்து வேறு இடத்திற்கு சென்று வேலை பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஒரு சிலருக்கு ஏற்படலாம். ஆனாலும் அதில் மனநிறைவு இருக்காது. இவர்கள் அமைதி காத்து அதிகம் பேசாமல் இருந்தாலே இந்த ரெண்டரை வருடம் சென்றதே தெரியாது. இவர்களுக்குரிய பரிகாரம் வார வாரம் சனிக்கிழமை அன்று சனி பகவானுக்கு எள்ளு விளக்கு தீபம் ஏற்றினால் மிகவும் நல்லது. கன்னிராசிக்காரர்களே, ஆறாம் இடத்தில் சனி ஆட்சி. ஆறில் ஒரு பாவகிரகம் இருப்பது மிகவும் நன்மையே, யோகத்தை தான் தரும். வெல்த்து, ஹெல்த்து, சோசியல் ஸ்டேட்டஸ் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும். பூர்வீக சொத்து பிரச்சனை, ப்ராப்பர்ட்டி டிட்டிகேஷன், இவையெல்லாம் அடைப்பதற்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். வாங்கிய கடனை நிச்சயமாக அடைத்து விடுவீர்கள். ஆறாம் இடத்தில் சனி இருப்பதால் வெளியூர் சென்று, அதாவது வெளிநாடு சென்று வேலைக்காக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். இவர்கள் சொந்த தொழில் ஆரம்பிக்கலாம். வேலையில் இருப்பவர்களுக்கு அலுவலகத்தில் நல்ல ப்ரொமோஷன் கொடுத்து டிரான்ஸ்ஃபரும் கிடைக்கும். துளாராசி நண்பர்களே, ஐந்தாம் இடத்தில் சனி இருக்கிறது. இது பூர புண்ணிய ஸ்தானம். இந்த இடத்தில் அமைந்திருப்பது மிகவும் நல்ல யோகத்தை தரும். மாணவர்கள் படிப்பில் அதிக கவனம் செலுத்தி முன்னேறுவார்கள். பூர்வீக சொத்து பிரச்சனை தீரும். சனி ஏழாம் பார்வையாக துலாமிற்கு பதினொன்றாம் இடத்தை பார்க்கிறது. பதினொன்றாம் இடத்தை லாபத்தை குறிக்கும் என்பதால் இவர்கள் உத்தியோகத்தில் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும். தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். மனைவிக்கு வேலை வாய்ப்பு உண்டு, அதனாலும் வருமானம் கிடைக்கும். வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் இந்த காலகட்டத்தில் அவர்கள் தாய்நாட்டுக்கு வந்து செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். தாய்நாட்டுக்கு அவர்கள் சம்பாதித்த பணத்தை தாய்நாட்டுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் செய்யக்கூடிய ஒரு காலகட்டமும் இருக்கும். விருச்சிகராசி நண்பர்களே, இது உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி ஆரம்பம். அர்த்தாஷ்டம சனி என்றால் அஷ்டமத்து சனியின் பாதி விளைவுகளை கொடுக்கும்.
ஐயோ என்னடா இப்பொழுதுதான் 7.5 சனியை முடித்து ஒரு 2.5 ஆண்டு காலம் நிம்மதியாக இருக்கின்ற இந்த நேரத்தில் மறுபடியுமா என்று நினைக்க வேண்டாம், கவலையும் அடைய வேண்டாம். ஏனென்றால் சனி ஆட்சி வீட்டில் இருப்பதால் நிச்சயமாக நல்லதையே செய்வார். இவர்கள் செய்யும் தொழிலில் அபிவிருத்தி இருக்கும், இவர்கள் செய்கின்ற பிசினஸில் போட்டி இருக்காது. ஆனாலும் மிகுந்த கவனத்துடன் கையாள வேண்டும். ராசிக்கு 4ஆம் இடத்தில் சனி இருக்கிறது. 4ஆம் இடம் என்பது வீடு வாகனம் மாத்திருஸ்தானத்தை குறிக்கும். இவர்கள் இந்த காலகட்டத்தில் சொத்து வீடு வாகனம் வாங்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்களுக்கு இது ஒரு நல்ல காலம், நல்ல வளர்ச்சி இருக்கும், பொருளாதார வளர்ச்சியும் இவர்கள் காணலாம். இவர்கள் தங்கள் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும். உயரதிகாரிகளால் சிறு சிறு பிரச்சனை ஏற்படலாம், வீண்வாதம் செய்யாமல் சமாளிக்க வேண்டும். இவர்களுக்குரிய பரிகாரம், வருடத்தில் ஒரு முறையாவது திருச்செந்தூர் சென்று அந்த முருகப்பெருமானை தரிசித்து வந்தால் நல்லது. தனுசு ராசி அன்பர்களே, அப்பாடா இப்பொழுதுதான் உங்களுக்கு விடிவு காலம். 7.5 வருடமாக உங்கள் ராசியில் இருந்து மிகவும் என்னென்ன பிரச்சனைகள் சந்திக்க வேண்டுமோ அவ்வளவு பிரச்சனைகளை கொடுத்த சனி இப்பொழுது முற்றிலுமாக உங்கள் ராசியை விட்டு விலகிவிட்டது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இனிமேல் வரும் காலங்களிலும் குடும்ப பிரச்சனைகள் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். நீங்கள் எடுத்த காரியங்கள் சக்சஸ்ஃபுல்லாக முடிப்பீர்கள். இவர்கள் தங்கள் குடும்பத்தில் ஆதிக்கம் செலுத்துவார்கள். அதாவது தாங்கள் சொல்வதை தாங்கள் நினைப்பதை குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் கேட்க வேண்டும் என்று நினைப்பார்கள். இவர்கள் செய்கின்ற தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். அலுவலகத்தில் உள்ளவர்களுக்கு ப்ரமோஷன் கண்டிப்பாக கிடைக்கும். சனி 10ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தை பார்ப்பதால் மாணவர்கள் படிப்பிற்காக வெளிநாடு சென்றால் சக்சஸ்ஃபுல்லாக படித்துவிட்டு வருவார்கள். 90s கிட்ஸ், இந்த ராசியில் இருக்கும் 90s கிட்ஸ் மிகவும் பயனடைவார்கள். ஆக மொத்தம் இந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு மிக நல்ல யோகம். மகர ராசிக்காரர்களுக்கு இது பாத சனி. 7.5 சனியில் இவர்கள் 5 ஆண்டை கடந்து விட்டார்கள். இந்த காலகட்டத்தில் இந்த 2.5 வருடத்தில் சனி என்னென்ன பறித்தாரோ எல்லாவற்றையும் கொடுத்து தான் போகும். இதையெல்லாம் இவர்கள் இன்னும் 1 ஆண்டு கழித்து நிச்சயமாக கண்கூடாக பார்க்க முடியும். ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனி இருப்பது தனஸ்தானம், அதிலும் தனாதிபதி ஆட்சி. இவர்களுக்கு நிச்சயமாக நல்லது நடக்கும், வருமானம் கைகூடும், நல்ல லாபம் கிடைக்கும். செய்யும் தொழிலில் பேங்க் லோன் இவர்களுக்கு ஈஸியாக அமையும். தாயாருக்கு ஹெல்த் பாதிக்கும், கடன் அடைக்கக்கூடிய யோகமும் உண்டு. அலுவலகத்தில் இடம் மாறுதல் ஏற்படும். பாதசனி நடக்கின்ற இந்த 2.5 வருடத்தில் இவர்களுக்கு மருத்துவ செலவு முழங்காலுக்கு கீழே வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. இவர்கள் வண்டி வாகனத்தில் செல்லும்போது கவனம் தேவை. அதேபோல் காலிலோ முழங்காலிலோ காலிலோ விரலிலோ அடிபட்டால் உடனடியாக சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டும். நடப்பு தசாபத்தி நன்றாக இருந்தால் இவர்களுக்கு ஹெல்த் வைஸ் நல்ல ரிலீஃப் கிடைக்கும். கும்பராசி நண்பர்களே, இது உங்களுக்கு ஜென்மசனி நடக்கும் காலம், அதாவது 7.5 சனியின் மத்தியம பகுதி. ராசிநாதன் ஆட்சி வீடு. சனி சந்திரன் சேர்வதால், அதாவது ராசியில் சனி வருவதால், சனி சந்திரன் சேர்வதால் புணர்ப்பு தோஷம் ஏற்படும். ஆனால் இதை சனி ஆட்சி செய்கின்ற வீடு என்பதால் புணர்ப்பு தோஷமாக இதை எடுத்துக்கொள்ளக்கூடாது. இவர்களுக்கு ஆயுள் கூடும். இவர்கள் தொழிலிலும் சரி, பார்க்கின்ற வேலையிலும் சரி, நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டிய சூழ்நிலை, பண்ணித்தான் ஆக வேண்டும். இவர்கள் ஹார்ட் ஒர்க் செய்வதால், ஒரு வேலையில் ஹார்ட் ஒர்க் செல்வதால், இவர்கள் உத்தியோகத்தில் இருந்தால் கண்டிப்பாக இவர்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு காலம். இவர்கள் யாருக்கும் ஜாமீன் கொடுக்கக்கூடாது. ஆக மொத்தத்தில் இந்த காலகட்டத்தில் இவர்கள் அமைதியாக இருந்தால், அதிகமாக பேசாமல் இருந்தால் இவர்களுக்கு இந்த 2.5 ஆண்டு காலம் போனதே தெரியாது. இவர்களுக்கு பரிகாரமாக ஒரு முறை திருநள்ளாறு சென்று சனி பகவானை தரிசித்து வருவது நல்லது. மீனராசி அன்பர்களே, இது உங்களுக்கு விரய சனி காலம், அதாவது 7.5 சனியின் முதல் 2.5 ஆண்டு காலம். இன்னும் நீங்கள் கடந்து போக வேண்டியது 5, இதை முடித்துவிட்டு 5 ஆண்டு காலம் இருக்கிறது. வேலைக்காக குடும்பத்தை விட்டு பிரிவார்கள். ஹையர் ஜாப் கிடைக்கும். இவர்கள் அலுவலகத்தில் பணிபுரிபவர்களாக இருந்தால் இவர்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும்.
தொழில் வளர்ச்சிக்காக கடன் வாங்க வைக்கும். ஆனால் இந்த கடனை தொழில் வளர்ச்சிக்காக மட்டும் வாங்க வேண்டுமே தவிர இருக்கின்ற தொழிலில் நஷ்டமடைந்து அதனை அடைப்பதற்காக வாங்கக்கூடாது. இவர்களிடத்தில் பணம் அதிகமாக இருந்தால் அதை நீண்ட கால ஃபிக்ஸட் டெபாசிட்டாக போட்டு வைப்பது நல்லது. உடல் ரீதியாக மூட்டு வலி, ஸ்பைனல் பெயின் இருப்பவர்கள் கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். நண்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கான சனி பெயர்ச்சியின் பொது பலன்களை பார்த்தோம். இந்த முறை சனி கும்பத்தில் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று அமர்கிறார். ஒரு ஆட்சி பெற்ற கிரகம் நல்லதை தான் செய்யும் தவிர தீமைகள் அதிகமாக செய்யாது. ஆனாலும் ஒரு சிலருக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுத்து விட்டு போகும். சனி பெயர்ச்சியை தொடர்ந்து வரும் குரு பெயர்ச்சி மற்றும் ராகுகேது பெயர்ச்சி, அதன் விளைவுகளால் ஒரு சில பலன்கள் மாறலாம். சனியுடன் சுபகிரகங்களான குரு, சுக்கிரன், புதன் இவைகள் இணைந்தாலோ அல்லது சனியின் பார்வை இவர்கள் மீது பட்டாலோ இவர்களை ஒரு நல்ல இடத்திற்கு, உச்சத்திற்கு கொண்டு போய் விட்டுவிடும். நண்பர்களே, நல்லதே செய்வோம், நன்மையே நடக்கும். மீண்டும் ஒரு முறை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.